Hi friends, in the video, we will talk about Tamil eligibility test. Important question in the video. PC exam, TNUSRB PC exam, Tamil eligibility test. So, that's why we start the video. Friends, we will talk about the cool load. செய்திகள் வந்து ஒரு லெசன் நமக்கு வந்து 6th தமிழ் புக்லயே கொடுத்திருப்பாங்க சோ அந்த லெசன்ல தான் இது வந்து கொடுத்திருப்பாங்க அகநானூற்றில் பாத்தீங்க அப்படினா பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் அப்படிங்கற செய்தி இடம் பெற்றதாக சொல்லிருப்பாங்க அதாவது பொன்னை கொடுத்துட்டு மிளகு வாங்கிட்டு போற செய்தி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வந்து வாங்கிட்டு போன செய்தி அகநானூற்றில் சொல்லிருப்பாங்க அடுத்து வந்து பட்டினப்பாளையில பாத்தீங்க அப்படினா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படினு சொல்லி வணிகர்களை பத்தி வந்து சொல்லிருப்பாங்க அதாவது வணிகர்கள் வந்து நேர்மையோடு வந்து வாணிபம் செய்தார்கள் அப்படிங்கற செய்தியை வந்து பட்டினப்பாளையில சொல்லிருப்பாங்க திருக்குறள்ல பாத்தீங்க அப்படினா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் அப்படிங்கற ஒரு குறள் வந்து வாணிகர்கள் வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களோட நேர்மையை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய குறள் இரண்டாவது கேள்வி நம்ம பார்த்தோம் அப்படினா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் இவர் இயற்றிய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது தாயுமானவர் பாத்தீங்க அப்படினா திருமறை காட்ல வந்து பிறந்திருப்பாரு ஆனா வந்து இவர் பணி புரிந்தது பாத்தீங்க அப்படினா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படிங்கற மன்னர்ட்ட வந்து தலைமை கணக்கராக பணி புரிந்திருப்பாரு தாயுமானவர் அவர்கள் ஓகேவா இவர் எழுதிய இந்த நூல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் பாத்தீங்க அப்படினா தமிழோட முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய காப்பியங்கள் மூன்றாவது கேள்வி பார்த்தோம் அப்படினா முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுத சொல்லிருக்காங்க சோ முத்து சுடர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் நான்காவது கேள்வி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பார் தமிழோட இனிமையை குறித்து இவ்வாறு சொல்லியிருப்பார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னும் சொல்லியிருப்பார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற வாக்கியத்தும் அவர் சொல்லியிருப்பார் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறதையும் வந்து தமிழோட தொன்மையை குறித்தும் வந்து பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படிங்கிற வாக்கியமும் பாரதியார் தான் சொல்லியிருப்பார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சூழ்களி எனும் சொல்லின் பொருள் சூழ்களி எனும் சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் வைப்பு அப்படிங்கிறது சொல் வந்து நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி ஆறாவது கேள்வி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட என்று பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் புகழ்ந்திருப்பார் பெரிய புராணத்தை இயற்றியவர் தான் சேக்கிழார் பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது ஓகேவா திருத்தொண்டர் புராணம் அப்படின் தான் வந்து சேக்கிழார் வந்து இதுக்கு பெயரிட்டிருப்பார் ஸோ ஆனால் வந்து பெரிய புராணம் அதோட பெருமை கருதி பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது கவிமணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார் மலரும் மாலையும் அந்த நூல் வந்து கவிமணி எழுதியது தான் இல்லையா மறைமலை அடிகள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியின் மீது மிகவும் ஈடுபாடு கொண்டவர் வேதாச்சலம் அப்படிங்கிறதனுடைய பெயர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிருப்பார் தொல்காப்பியம் மூன்று அதிகாரங்களை கொண்டது அவை எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தொல்காப்பியத்தில் மொத்தம் வந்து மூன்று அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் இருக்கும் ஸோ மொத்தமாக 27 இயல்கள் வந்து இருக்கும் தொல்காப்பியத்தில் ஓகேவா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க
கௌரன் அப்படிங்கிறவர் தான் பதிப்பித்திருப்பார். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலை பதிப்பித்தவர் அ கௌரன். 9வது கேள்வி, நாமநீர் உலகிற்கு அவனளிப்போல் இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாமநீர் வீழி உலகிற்கு அவன் அளிப்போல் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும், ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் என்று மூன்று தீம் இயற்கையை வணங்குவதாக அமைந்த பாடல் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதில் உள்ள பாடல் இந்த லைன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. பத்தாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருப்பார். 2004 சாகித்ய அகாடமி நூல் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கேள்விகள் நிச்சயமாக வரும். ஓகேவா, கண்ணதாசன் அப்படிங்கிறவர் சேரமான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார். பாரதிதாசன் பார்த்திங்க அப்படின்னா பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வாணிதாசன் தமிழகத்தோட வேர்ட்ஸ் வர்த் என்று அழைக்கப்படக்கூடியவர். மு மேத்தா பார்த்திங்க அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார். 11வது கேள்வி, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது இது வந்து எந்த வகையான ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்தை குறிக்குவதனால இது இடவாகுப்பெயர். 12வது கேள்வி, பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை. குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம், சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம், குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம். குறுந்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த நூல். ஸோ சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்துடும். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறக்கருத்துக்களை கூறக்கூடியது தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் இல்லையா. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம். சீவக சிந்தாமணி ஐபெரும் காப்பியங்களில் ஒன்று. ஸோ காப்பிய இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பாரதிதாசன் இயற்றியது, தற்கால இலக்கியம். ஆன்சர் வந்து ஏ. பதிமூன்றாவது கேள்வி, தகடூர் இன்று டேஷ் என்று அறியப்படுகிறது. தகடூர் இப்பொழுது வந்து தர்மபுரி என்று அறியப்படுகிறது. அதியமான் அவர் தான் வந்து இந்த தகடூர் பகுதியை வந்து ஆட்சி செய்திருப்பார். கலித்தொகையை தொகுத்தவர், கலித்தொகையை தொகுத்தவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லந்துவனார் அப்படிங்கிறவர் தான் தொகுத்திருப்பார். நெய்தர் கலியை இயற்றியதும் நல்லந்துவனார், தொகுத்ததும் நல்லந்துவனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பார் வழித்தொகையில், அதுவும் வந்து நல்லந்துனார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் தான் பாடியிருப்பார். இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருவென்ஹா அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருப்பார். முதல் திருவந்தாதியை வந்து பாடியது வந்து பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் தான். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா பூதத்தாழ்வார், இவர் வந்து சென்னை மாமல்லபுரத்தில் வந்து பிறந்திருப்பார். இரண்டாம் திருவந்தாதியை வந்து பாடியிருப்பார் பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூன்று பேருமே வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு அறியப்படக்கூடியவர்கள். திருமாலை போற்றி பாடப்படக்கூடிய ஒரு நூல் தான் வந்து பார்த்தோம்னா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது. அதில் முதல் திருவந்தாதியை பொய்கை ஆழ்வாரும் இரண்டாம் திருவந்தாதியை பூதத்தாழ்வாரும் பாடியிருப்பாங்க. 16வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 102 வெண்பாக்களை கொண்டது. குமரகுருபரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் போன்ற நூல்களை ஏற்றியிருப்பார். இந்த நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது 102 வெண்பாக்களை உடையது.
பதினெட்டாவது கேள்வி, பொறுத்துக விழித்தொடர் எழுவாய் தொடர் வினைமுற்று பெயரெச்சம் கேட்டிருக்காங்க. விழித்தொடர் அப்படிங்கிறது புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர். எழுவாய் தொடர் அப்படிங்கிறது கார்குழலி படித்தாள் அப்படிங்கிறது. வினைமுற்று அப்படிங்கிறது வென்றான் சோழன். பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது எழுதிய பாடல். ஸோ நேராகவே பொருந்தியிருக்கு. 1, 2, 3, 4 விழித்தொடர் அப்படின்னா புலவரே வருக அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடு சொல்லக்கூடியது விழித்தொடர். எழுவாய் தொடர் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எழுவாய் தொடர். வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு வினையை முடித்ததை உணர்த்தும் செய்தி வந்து இடம்பெற்றிருக்கும். வென்றான் சோழன் அப்படிங்கிறது வினைமுற்று, வினை வந்தவங்க முடிந்து விட்டது. பேரச்ச தொடர் அப்படிங்கிறது எழுதிய பாடலில் ஏ அப்படிங்கிறது ஈ கூட்டல் ஆ என்று முடிந்தாலே பெயரச்சம். ஸோ பெயரச்ச தொடர். கலிங்கத்து பரணி என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயங்கொண்டார். இருபதாவது கேள்வி, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ரொம்பவே எளிமையான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வகையான அணி, ஓமை அணியா பிரிதும் எழுதல் அணியா எடுத்துக்காட்டு ஓமை அணியா ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூ வீடியோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.